ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம அஃபிஷியலாக ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைடை வந்து நம்ம வீட்டிலேருந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 8:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11:00 நம்ம வீடியோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ வீடியோ இன்றைக்கி வந்திருக்கோம். 11:00 இந்நேரம் வந்திருக்கோம். பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஊட்டி டிஎஸ்பி ஆஃபீஸ் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். டிஎஸ்பி ஆஃபீஸ் எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம அஃபீஷியலாக வீட்டிலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நேராக அங்கே போய் கொஞ்சம் அஃபீஷியல்ஸோட ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ டெவலப் ஆன ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, வேறு லெவல் வியூவாக இருக்கும் கைஸ். இங்கே நாங்கள் இப்போ தான் சமீபத்தில் வந்திருந்தோம். நம்ம ரிவ்யூ வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே நம்ம அந்த சன்ரைஸ் வீடியோ தான். வேறு லெவல் சன்ரைஸாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி டு குந்தா போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடியே காந்திப்பேட்டைங்கிற ஏரியாவில் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக டெவலப் ஆன ரோடு, அந்த ரோட் கார்னர் தான் அங்கேயே இருக்கும் கைஸ். வேறு லெவலில் இருக்கும் வியூ பாயிண்ட்டு. வியூ லொக்கேஷனும் சரி, சன்ரைஸ் ஆகிற இடமும் சரி, வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகும், ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி காலையில் 5 மணிக்கெலாம் வந்தோம்னா இங்கே அப்படியே மேதம் மிதந்துட்டுருக்கும், வேறு லெவல் வியூவாக இருக்கும். சரி மிஸ், சரி பாய் பாய் பாய். ஆ, கால் பண்ணுறேன் மிஸ். ஆ, பாய். ஹலோ காய்ஸ், நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஊட்டியில் தான் இருந்தோம். ஊட்டியில் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸை பார்க்கலான்னு இப்போ கிளம்புனேன். யாரையுமே பார்க்க முடியல. எல்லாம் வந்து ஏதோ பர்மிஷன் லெட்டர் வேணும், அங்கே அது வேணும் இது வேணும்னு சொல்லி கொஞ்சம் நிறையா சுற்ற விட்டாங்க. அதனால் எங்கேயுமே போக முடியல, யாரையும் பார்க்க முடியல, எந்த பர்மிஷன் லெட்டரும் வாங்கலை. ஸோ நாமளாக தான் போகிறோம். இந்த ரைடு முத்தனைக்கும் நாம தான் பொறுப்பு. ஸோ இவ்வளோ நேரம் ஊட்டியில் என்ன பண்ணேன்னு கேட்டிருப்பீங்கல்ல. நான் அப்படி போட்டேன்.
நம்ம டைட்டில் வந்து இன்னும் போர்டில் வைக்காமலே இருந்தது. ஸோ நம்ம டைட்டில் இதுதான், டைட்டில் ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் தென் இப்போது இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் தான் ஸ்டே அடிக்க போகிறோம். ஏன்னா இப்போவே 3 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம கோயம்புத்தூர் போக முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம மேட்டுப்பாளையத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் கைஸ். மேட்டுப்பாளையம் போக போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் டைம் ஸ்டாப்பில் போடுறேன் பாருங்கள். இந்தியாவா? நீங்கள் மட்டும் வந்தீங்களா? சோலோவா? ஆமாம். போயிட்டு வாங்க. நம்ம இப்போது ஊட்டியிலேருந்து பர்லியார் வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:20. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்லியார்லேருந்து ஒரு 100 மீட்டர் கீழே ஒரு பெண்டு தான், ஒரு எஸ் பெண்டு தான் இது. ஸோ இந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வியூ இருக்குது. ஆனால் கோபுரில் அவ்வளோ விஷுவலாக தெரியாது. இந்த இடத்துல இருந்து அந்த மேலே அந்த மலையை பார்த்திங்கன்னா ஹிட்டன் ஃபால்ஸ், ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்கும் மழை டைமில். இப்போயும் 2 ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் கோபுரோவில் எதுவுமே தெரியல. கைஸ் நாளைக்கு கோயம்புத்தூரில் நான் ஒர்க் பண்ண இடத்துக்கு போக போகிறோம். அங்கே வந்து என்னென்னா நமக்கு இந்த வண்டி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் வண்டியை காமிச்சிட்டு இந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், இதில் தான் போகிறோங்கிறத அவருக்கு காமிச்சு இங்கேருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பிளான் பண்ணுறது? அதாவது நேச்சரை சேவ் பண்ணிவிட்டு இலவச காசு, நம்ம இலவச காசு நேச்சர்லேருந்து தான் வருது. ஆமாம், நம்ம காசு கொடுத்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம், அதனால நேச்சரை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒரு வீடு உங்களுக்கு செல்ஃபி எடுத்துக்காங்களா? கைஸ் நம்ம வண்டி பார்க்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சன்ரைஸ் பாயிண்ட்டில் உட்காந்துட்டு கிளம்பும்போது ஒரு தாத்தா வந்துட்டு, தம்பி என்ன வியாபாரம் அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம வண்டி எப்படி இருக்குது, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமாங்கிறதையும் சொல்லுங்கள். ஹலோ காய்ஸ், நேற்று நைட்டு வந்து நம்ம சார்ஜ் முடிஞ்சதுனால வீடியோ எண்ட் பண்ண மறந்துட்டோம். நேற்று ஒரு தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, அந்த தாத்தா வீடியோவில் காட்டுறேன். இந்த தாத்தா வந்து நல்ல விஷயம் ஒன்று சொன்னார், நம்ம யங்ஸ்டர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ இங்கே வச்சு எண்ட் பண்ணுற காய்ஸ், ஏன்னா இது அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு, நைட்டு சார்ஜ் இல்லாதனால எடுக்கலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சைக்கிளிங்கில் ஒரு சின்ன டவுட் கேட்க வேண்டியிருக்கு. நம்ம கியர்ஸ் இதிலேருந்து கொஞ்சம் பின்னாடி கியர்ஸ் அந்த சேஞ்ச் பண்ணுற பல்செட்லேருந்து ஒரு சவுண்டு வருது, அது என்ன சவுண்டுங்கிறத நான் கேட்கணும். அதனால் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.